வணக்கம். குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு மலைப்பகுதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஞானி இருந்தார். அவர் பேர் ரின்சாய் அப்படின்னு வச்சுக்கோ. இவர் ஒரு புகழ்பெற்ற ஞானி. ஒரு இளைஞன் அவரை தேடிக்கிட்டு வந்தான். என்னப்பா சமாச்சாரம் அப்படின்னு கேட்டார் அந்த ஞானி. ஐயா, நான் உண்மையை தேடிட்டுருக்கிறேன். அப்படி தேடிட்டுருக்கும்போது தான் நீங்கள் கிடைச்சிங்க. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு ஆரம்பித்து விவரமாக சொன்னான். உடனே அந்த ஞானி, சரி, அந்த உண்மை சமாச்சாரத்தையெல்லாம் இப்போதைக்கு விட்டுட்டு, நீ இப்போது பீஜிங்லேருந்து வந்திருக்க. உங்ககிட்டிருந்து நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பீஜிங்கில் இப்போ அரிசி விலை எப்படி இருக்குது அப்படின்னாரு. இதை கேட்டதும் வந்த இளைஞன் திகச்சு போய் நின்றுட்டான். ஒரு மகா ஞானிக்கிட்டேருந்து இப்படி ஒரு கேள்வி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பீஜிங்கில் உள்ள அரிசி விலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவனுக்கு புரியல. அங்கே அரிசி என்ன விலை விற்கிது அப்படிங்கிறது இங்கே ஒரு சாதாரண விஷயந்தான். அதுவும் இந்த ஞானிக்கு தொடர்பே இல்லாத ஒரு விஷயம். வந்த இளைஞனோ மிக உயர்ந்த உண்மையை தேடிக்கிட்டு வந்திருக்கான். அப்படி வந்தவங்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரே, இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த பையன். மெதுவாக சொன்னான், சுவாமி, என்னை மன்னிக்கணும், மரியாதை குறைவாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது மாதிரியான கேள்விகளை இனிமே எங்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா எங்கிட்ட எந்த இறந்த காலமும் இல்லை. என்னுடைய கடந்த கால பாதைகளை நான் மறந்துட்டேன், கை கழுவிட்டேன். நான் கடந்து வந்த பாலங்களை கூட எரிச்சிட்டேன். ஏறி வந்த ஏனியை உதறி தள்ளிட்டேன். இறந்த காலத்தை பொறுத்த வரையில் நான் இப்போது இறந்து போனவன். இதோ இப்போது கடந்து வந்த கணக்கில் கூட நான் இறந்து போனவன் தான் அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த ஞானி கிட்ட வந்து அவன் தோளில் தட்டி கொடுத்தாரு. உட்காருப்பா, இனிமே நான் உண்மையை பற்றி பேசுவோம். நீ கடந்த கால சுமைகளை தூக்கிட்டு இருக்கிறியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அரிசி விலை என்னன்னு கேட்டேன். நீ அதை சொல்லியிருந்தா உடனே விரட்டி இருப்பேன், இங்கேருந்து வெளியில் போன்னு சொல்லியிருப்பேன். உண்மையை பற்றி பேச மறுத்திருப்பேன் உங்கள்கிட்ட. இறந்த காலத்தையே பற்றி கொண்டிருப்பவனால் உண்மையை உணர முடியாது. ஏன்னா உண்மைங்கிறது இதோ இப்போ இங்கே இந்த கணத்தில் இருக்கிறது தான் உண்மைங்கிறது. இறந்த காலத்தோடவோ எதிர்காலத்தோடவோ சம்பந்தப்பட்டது இல்லை. அது உண்மை காலம் கடந்தது, காலம் இல்லாதது. இறந்த காலத்தில் வாழ்கிறவனால் நிகழ்காலத்தை உணர முடியாது. உண்மையும் காலமும் ஒன்று சேர்ந்து நடக்காது அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். நிகழ்காலத்தில் வாழ தெரியாத ஒரு மனிதரை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. ஒரு ரோஜா மலரை அவர்கிட்ட காட்டுங்க. பாருங்க, எவ்வளவு அழகான ரோஜா பூன்னு சொல்லுங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இதனால் என்ன பிரயோஜனம், சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் உதிர்ந்து போயிடும் அப்படிம்பாரு. இளமை எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லையே, சீக்கிரமாக முதுகுமை வந்துருமே அப்படின்னு சொல்லுவார். மகிழ்ச்சியை பற்றி பேசினா அது ஒரு மாயை, விலகி போயிட்டே இருக்கும் அப்படிம்பாரு. ஆனால் நிகழ்காலத்தில் வாழ தெரிஞ்ச ஒரு மனுஷனை ஒரு பூங்காவுக்கு அழைச்சிட்டு போய் பாருங்க. வண்ண வண்ண மலர்களோட அவர் ஆடிப்பாடி மகிழ்வார். நான் ஏன் வராத மாலை பொழுதை பற்றி கவலைப்படணும் அப்படிம்பாரு. இந்த மலர்கள் உதிர்ந்தே போகிறதா இருந்தால் கூட இப்போது அதை பற்றி என்ன, இப்போ எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிம்பாரு. இதைவிட ஆச்சரியம் என்னென்னா, சாயந்தரம் அந்த மலர்கள் உதிரும்போதும் அவர் அதே உற்சாகத்தோடு இருப்பார். மலரும் பூக்கள் தான் கவர்ச்சியா, உதிரும் பூக்களும் அழகு தான் அப்படிம்பாரு. இதே போல தான் ஒரு அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக ஒரு சாமியாரை கண்டுபிடிச்சாங்க. என்ன விஷயம்னு கேட்டார் அந்த சாமியார். நான் உண்மையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன உண்மை அப்படின்னாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என் வீட்டுக்காரன் மேலே கரண்டியை வீசிட்டேன். உடனே அவர் கோவிச்சுட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டாரு. அவர் கிடைப்பாரான்னு உங்களை கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னாங்க. இனிமே நீங்கள் அது மாதிரி எதையுமே அவர் மேலே வீசுறதில்லைன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தா அவர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பார் அப்படின்னாரு. சரி, ஓகே, உறுதிமொழி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்படின்னா புறப்படு, நான் தான் அது அப்படின்னு சொல்லி வேஷத்தை கழிச்சிட்டு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். ஸோ இப்படியும் ஒரு சிலருக்கு எதிர்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அமையிறதும் உண்டு. நன்றி.